Hello everyone, welcome back to our channel. So in this video, we will talk about sports. Sports is strike out. Cricket, football or table tennis. Right. Now, we will talk about IPL. Cricket is the first cup. FIFA World Cup is the first cup. Football is the first cup. But various types of sports are one unit, one federation, common event is Olympics. Olympics la moonu vagaigal irukku. Summer Olympics, summer games solladuvanga. Winter Olympics, winter games solladuvanga. Paralympics adhavadhu physically challenged peoples kaga or game vandu inga Olympics la conduct pandranga. Ippo neenga paathidukkira picture Kobutin oda picture, ivar dhaan first person to conduct the modern Olympic games in 1896. Ivar vandu Athens Greece la dhaan first modern Olympic games conduct aachu. Oru nimisham, wait. எதுக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ டெப்த்தாக போயிட்டுருக்கோம், அவ்வளோலாம் வேணாங்க, கேஷுவலாகவே போகலாம். ஒலிம்பிக்ஸ், ஒலிம்பிக்ஸ்னால் என்ன? ஒலிம்பிக்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். நான் சொன்ன மாதிரியே அந்த மூணு டிவிஷன்ஸ் இருக்குது ஒலிம்பிக்ஸில். வேறு என்ன ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு 5 இன்டர்செக்டட் ரிங்ஸ் தான் ஒரு சிம்பிள். எதுக்குன்னா அதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்க்ரீனில் தெரியும், ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன் அண்ட் ரெட். ஸோ இந்த 5 ரிங்ஸ் கலர்ஸும் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 5 கலருமே ஒரு ஒரு கான்டினென்ட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஃபீச்சரில் கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க, 196 கண்ட்ரிஸுமே பார்ட்டிசிபேட் ஆகுது. 1, 2, 3 கண்ட்ரிஸில் 196 கண்ட்ரிஸ், வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரிஸோட அளவே 196 தான். அந்த மொத்த கண்ட்ரிஸுமே பார்ட்டிசிபேட் ஆகுது, இன்க்ளூடிங் அவர் இந்தியா. இப்போ தாங்க ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டோக்கியோ 2020 பேராலிம்பிக்ஸை பற்றி பார்க்கலாம். 2020 பேராலிம்பிக்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டாப் 1 இருக்கிறது சைனா, டாப் 2 இருக்கிறது கிரேட் பிரிட்டன், அதாவது பிரிட்டிஷ் அந்த இது, அண்ட் தென் தேர்ட் வேர்ல் வந்து யூஎஸ் அங்கே இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 24th பிளேஸில் இருக்குது. தாய்லாந்து வந்து அவங்க நெக்ஸ்ட்டில் இருக்குது, 25th பிளேஸில் இருக்குது. எல்லா ஊர்தும் பார்த்துட்டோம். நம்ம இந்தியா எங்கே வாங்கிக்கணும் பார்க்க வேணாமா? நம்ம இந்தியா 19 மெடல்ஸ் வாங்கியிருக்கு, அதில் 5 கோல்டு மெடல், 8 சில்வர் மெடல், 6 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்லைடில் நம்ம இந்தியன் அத்லெட்ஸ் எந்த ஸ்போர்ட்டில் என்னென்ன மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கன்றத நான் ஷார்ட்டாக காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை வச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸில் சேர்க்கறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ பெரிய லெவல், இவ்வளோ பெரிய பேராலிம்பிக்ஸுன்ற ஒரு வேர்ல்டு வைட் ஒலிம்பிக் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்டை கட்டி மெடல் வாங்குறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டே நாட் ஓன்லி டு தி இந்தியன் அத்லெட்ஸ், வேர்ல்டு லெவலில் பார்ட்டிசிபேட் ஆன எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்குமே என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் டே. இந்த வீடியோ அவங்களுக்காக மட்டும்தான், அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட். ஒன் மோர் ஹாப்பி நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனா, இந்தியா டாப் 25th பிளேஸில் பேராலிம்பிக்ஸில் என்ட்ரி ஆகிட்டோம். எஸ், 24th பிளேஸில் இருக்கோம். இன்னும் போக போக நம்ம டாப் 15, டாப் 10, டாப் 5ல் வந்து டாப் 3ல் வந்து டாப் 1ல் வருவோம் நம்புவோம். ஆஹா, வீடியோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஜெய் ஹிந்த், வந்தே மாத்திரம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ட்ரிபியூட் டு அத்லீட். Thank you for watching this video.